जाने वाली जमुना So, idhi yaar sir, yuvada sir, Nandini. Oh. Hello sir. Ida machate agu. Hello sir. Na sir, beda writing la. Yella setup sir. Yebdi Raja va yamati escape avano pathingla. Youth na summa illa. Superb. Lovers pinjitaanga nu vartama irundhadu. சேர்ந்துட்டீங்க கம் லெட்ஸ் செலிப்ரேட் யா ஏய் காபி வாங்கி குடுங்க வாங்க ஏ தள்ளி 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 சார் 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 நா சார் ஒரு பீர் பிராண்டி லெவல்ல சொல்லுவீங்க பார்த்தா வெறும் காபிண்டீங்களே டேய் ஸ்டேஷன்ல அதெல்லாம் கிடைக்காது மூடிக்கிட்டு வா சார் யாரா சென்னையில இருந்து கலாஸ்வரம் மச்சான் ரொம்ப நல்ல ஒரு எவ்வளவு ஓட்டாலும் கோச்சிக்கவே மாட்டாரு அப்புறம் உங்களை பத்தி எல்லாம் சொன்னோம் பாரு டெல்லி வரதுக்குள்ள சரக்கு ரெடு க்ளோஸ் ஆயிட்டாரு பாத்துக்கோ என்ன சார் காபி சாப்பிடலாம் சொன்னீங்க இங்க நின்ட்டீங்க இல்ல இவங்க யாருன்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க நான் யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாமா ஐ அம் ஏ கே ஃப்ரம் சிபிஐ என்ன நம்பிக்கை வரலையா என்னோட 26 வருஷம் சர்வீஸ் மேல சத்தியமா சார் சும்மா இந்த காடை காமிச்சு காமெடி பண்ணாதீங்க சார் 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 அஸ்லாம் 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 ஓகே கூல் டவுன் பேக் 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 கவலைப்படாதீங்க 10 நிமிஷத்துல சரியாயிடுவோம் இதே பெரியவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த மார்ஷல் ஆர்ட் வர்மக்கலை ரொம்ப பழைய கலை தான் கமிங் டு தி பாயிண்ட் சொல்லு என்ன நடந்துச்சு டெல் மீ சொல்றேன் சார் கமிஷனர் ராஜா அரெஸ்ட் பண்ண வந்தப்ப தான் லோட் பண்ண 8 புல்லட்டும் அப்படியே இருக்குன்ற நம்பிக்கையில ராஜா ஒரு பிஸ்டல் கொடுத்தார் ஆனா அதுல 5 புல்லட் தான் இருக்கும் ஏன்னா நந்தினி ஏற்கனவே ராஜாவுக்கு தெரியாம 3 புல்லட் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டான் ஆக்சிடென்ட் ஒரு ப்ளே பண்ணி நந்தினியை சாகர மாதிரி நடிக்க வச்சோம் நந்தினி மாதிரியே ஒரு டம்மி பாடியை ரெடி பண்ணோம் நந்தினி என்கிட்ட கொடுத்த 3 புல்லட்டில் 1 புல்லட்டை அந்த டம்மி தலையில் வச்சு பேக் பண்ணோம் மற்ற 2 புல்லட்டை ஆக்சிடென்ட் ஆன காருக்குள்ளே வச்சிட்டோம் அப்புறம் அந்த டம்மி பாடியை மாச்சலில் வச்சுட்டு நந்தினியை வெளியே கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் போராட்டம் ப்ரோக்ராம்னு ராஜா நந்தினியை கொலை பண்ணிட்டதா பப்ளிக்கையும் போலீஸையும் நம்ப வச்சோம் உங்களுக்கே தெரியும் அந்த ராஜா ரொம்ப குரூரமான ஆள் சார் சார் என்னோட அங்கிள் கூட ஸ்ட்ரைட்டா மோதி ஜெயிக்கவே முடியாது ஆள் பலத்தையும் அரசியல் பலத்தையும் வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாரு உங்களை மாதிரி சிபிஐ போலீஸ்லாம் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கூட நாங்கள்லாம் அவரை போலீஸில் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆலாம் தான் பிளான் போட்டோம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைப்ப எவிடன்ஸ் வேற ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடுப்ப காஷேஷ் கபூர் ஒரு ராஜாவுக்கு தான் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இருக்கு மற்றவங்க யாருக்கும் ஒரு ராஜாவை தண்டிக்கிற அதிகாரம் கிடையாது அவர் இப்படி சூசைட் பண்ணிப்பாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா இதான் உண்மை சார் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க தயவு செய்து என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எல்லாரும் குற்றவாளிங்க தான் நம்பர் வேணா 1, 2, 3 மாறி இருக்கலாம் பொடி பசங்க கம்மியாவா பண்ணிருக்கீங்க சொசைட்டில ஒரு முக்கியமான ஆடு தற்கொலைக்கு தூண்டிருக்கீங்க காவல்துறையை ஏமாத்திருக்கீங்க மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க பப்ளிக்கை மிஸ்டைரக்ட் பண்ணிருக்கீங்க குற்றப்பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டே போனா கோர்ட்ல ரிப்பன் பத்தாது உங்க பதில் என்ன தியாகோட அப்பா அம்மால இருந்து பல பேரை ஜாதி வெறிக்காக பண்ண ராஜராஜசேகர் ஒரு ராட்சசன் அவன் இருக்கிற வரைக்கும் காதலர்கள் நீங்க இருக்க முடியாது ஹிஸ் ஹேண்ட் இஸ் டூ லாங் அதுக்குன்னு நீங்களே லாயர்ஸா நீதிபதியா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு சட்டத்தை அமைச்சுக்கிட்டு தண்டனை கொடுத்துருவீங்களா இது இந்த யூத்துக்கே உரிய முட்டாள்தனமும் தைரியமும் கலந்த செயல் இட் இஸ் ராங் ஆக்சுவலி இங்க வந்து உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க செஞ்சது சரிதான் ஏன்னா
என் காலத்துல உணர்ச்சி வசப்பட்டு வீரப்பா அவனை கொண்டுட்டு ஜெயில போய் உட்கார்ந்துருப்பேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு அழகா முடிவு பண்ணிருக்கீங்க. குட். இன்ஃபேக்ட் இதனுடைய லாஸ்ட் கேஸ். எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த ராஜராஜோட ஹிஸ்டரி தோண்டி வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த போலீஸ் புத்தி சும்மா இருக்காதுல்ல. இதோ ஒரு கோடு போட்டு பின்னாடியே வந்துட்டேன், உங்களை பிடிச்சிட்டேன். யூசி, நான் இந்த கேஸை அஃபிஷியலா சப்மிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. என்னால முடிஞ்சது இந்த கேஸை இப்போத்துக்கு நான் மூடி மறைப்பேன். பட் ஒன் திங், வரப்போற ஆபீசர் என்ன மாதிரி இருக்க மாட்டான். என்னை விட யூத்தா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம். பிகாஸ் உண்மை ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஸோ இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளோ ஜாகிரதையா இருக்க வேண்டியது உங்க கடமை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரயில் சிநேகிதன். வி மெட் அண்ட் வி ஆர் செப்பரேட். ஓகே, நைஸ் மீட்டிங் யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவனை பத்தி கவலைப்படாதீங்க, இப்போ சரியாயிடுவான். என்னடாச்சு படம் முடிஞ்சிச்சு, ஹாப்பி எண்டிங், வா போலாம்.